நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் காங்கிரஸ் மீது விமர்சனம், ராகுல் காந்திக்கு பதிலடி, குடியுரிமை திருத்த சட்டம் என பல விஷயங்களை பற்றி மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வரும் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா, தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் நிலையில் அதற்குள்ளாக நாடு முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் எனவும் கூறினார். அத்தோடு குடியுரிமை திருத்த சட்டம் என்பது யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது என குறிப்பிட்ட அமித்ஷா, அப்படி பறிக்க சட்டத்திலும் இடமில்லை என்றார். இஸ் தேஷ் கி மைனாரிட்டி கோ ஔர் விசேஷ்கர் முஸ்லிம் பாயியோ கோ படுக்காயா ஜா ரஹா ஹை. தேஷ் மே கிசி கி பி நாகரிக்தா சிஏ சின் ஹி நஹி சக்தா கியூன்கி கானூன் மே ப்ரோவிஷன் ஹி நஹி ஹை. சிஏஏ ஜோ சரணார்த்தி ஆயே ஹை. சிஏஏ என்பது வங்கதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் துன்புறுத்தப்படும் சிறுபான்மையின அகதிகளுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம்தான் என கூறிய அமித்ஷா, சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் ஓர் பங்களாதேஷ் தார்மிக் பிரதாரணா கே காரண் உன்கோ நாகரிக்தா தேனே கா கானூன் ஹை ஓர் மே மான்தா ஹூன் இஸ்மே கிசி கா விரோத் நஹி ஹோனா. நாட்டை பிளவுபடுத்திய தலைவர்களின் வாரிசான ராகுல் காந்திக்கு அணிவகுப்பும் யாத்திரையும் நடத்த எந்த உரிமையும் இல்லை என கடுமையாக விமர்சித்த அமித்ஷா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் மிக மிக மோசமான நிலையில் இருந்ததோடு ஊழல் மலிந்திருந்ததாக தெரிவித்தார். நீதிமன்ற உத்தரவுப்படி 550 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது என்ற அமித்ஷா, மதசார்பற்ற நாட்டில் மத அடிப்படையில் சட்டங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எனவும் தெரிவித்தார். அத்தோடு பிரதமர் நரேந்திர மோடியின் சாதி குறித்து கேள்வி எழுப்பிய ராகுல் காந்திக்கு, எப்போதும் உண்மைகளை திரித்து தேவையற்ற சர்ச்சையை ஏற்படுத்துவதே வழக்கம் என்றும் அமித்ஷா விமர்சித்தார். ராகுல் காந்தி பொய் சொல்வதாக காட்டமாக கூறிய அமித்ஷா, ஓபிசி என்பது பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களை தவிர அது ஒரு சாதி அல்ல என்றும், இதனை ராகுல் காந்தியின் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை போல எனவும் கிண்டலடித்தார். मैं ओबीसी हूं, ओबीसी ब्लॉक होता है, जाति नहीं होता है. राहुल जी को शायद इनके टीचरों ने समझाया नहीं है. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.